சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448-8350. 10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். உலக பிரச்சனைகள் அனைத்துக்குமான தீர்வு இந்தியாவில் உள்ளது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கருத்தை சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த மாத இறுதியில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பஞ்சசீல கொள்கையின் 70வது ஆண்டு விழா நடைபெற்றது. அதில் சீனாவின் நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் 1954 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட பஞ்சசீல கொள்கையை மேற்கோள் காட்டி பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங், இப்போது உலகம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சசீல கொள்கை தீர்வாக அமையும் என்று தெரிவித்தார். நேரு கட்டமைத்த வெளியுறவு கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்ட இந்தியாவும் சீனாவும் இப்போது இணக்கமற்ற நாடுகள் என்பதே உண்மை. பிற நாடுகளுடன் இந்தியாவின் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற நேருவின் தொலைநோக்கு பார்வையில் அமைந்ததுதான் பஞ்சசீல கொள்கை. அனைத்து நாடுகளின் எல்லை பாதுகாப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எந்த நாடும் பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. பலம் வாய்ந்த நாடுகள் பலம் குறைந்த நாடுகளை துன்புறுத்தக்கூடாது. அனைத்து நாடுகளும் சமாதான நலவாழ்வு வாழ வேண்டும். தேவையான அனைத்து நாடுகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உதவ வேண்டும் என்பவைதான் பஞ்சசீல கொள்கையின் அடிப்படை. ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றதாக கூறிய சீனா 1962 அதை காற்றில் பறக்கவிட்டு நம் எல்லை பகுதிகளை ஆக்கிரமித்தது. இந்த சம்பவத்தின் போது ஆக்கிரமித்த 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா இப்போதும் அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இதன் மூலம் இருநாட்டு உறவில் ஏற்பட்ட விரிசல் இன்று வரை உலகின் சிக்கலான எல்லை பிரச்சனையாக நீடிக்கிறது. இந்த விஷயத்தில் சீன தரப்பு கூறும் நியாயம் வேறு மாதிரியானது. சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியான திபெத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்கிய போது தப்பி வந்த தலாய் லாமா உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் மூலம் இந்தியா பஞ்சசீல கொள்கையை முதலில் மீறியது என்பதே அந்த குற்றச்சாட்டு. ஆனால் திபெத்தின் இறையாண்மையை மீறி சீனா பலவந்தமாக அந்த நாட்டை கைப்பற்றியது என்பதே உண்மை. வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை சீனா, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகள் விஷயத்தில் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்தியாவுக்கு சீனா கற்றுக் கொடுத்த பாடம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் சீனாவுக்கு நல்ல நட்புறவு இல்லை. இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சீனாவை தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நாடாகவே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் பார்க்கின்றன. எனவே குளோபல் சவுத் என்ற பெயரில் தனக்கென மிகப்பெரிய நட்பு நாடுகள் கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது சீனா. பஞ்சசீல கொள்கையின் 70வது ஆண்டு விழா உரையில் சீனாவின் எதிர்கால நோக்கங்கள் குறித்து வெளிப்படையாகவே பேசினார் ஷி ஜின்பிங். குளோபல் சவுத் ஆய்வு மையம் அமைப்பது, குளோபல் சவுத் இளம் தலைவர்கள் திட்டம், குளோபல் சவுத் நாடுகளைச் சேர்ந்த 100,000 இளைஞர்களை சீனாவுக்கு அழைத்து வந்து பயிற்சி கொடுப்பது, அவர்களுக்கு கல்வி, நிதியுதவி ஆகியவற்றை வாரி வழங்குவது என்று பல அறிவிப்புகளை பஞ்சசீல கொள்கை ஆண்டு விழாவில் ஷி ஜின்பிங் அறிவித்தார். இந்த கூட்டமைப்பில் மிகப்பெரிய அண்டை நாடான இந்தியாவை இணைக்கும் எண்ணம்
சீனாவுக்கு எழ வாய்ப்பில்லை. இந்த குளோபல் சவுத் கூட்டமைப்பை தனக்கு போட்டியாக உள்ள நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வதே சீனாவின் மறைமுக திட்டம் என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். கல்வான் பள்ளத்தாக்கு எல்லை பிரச்சினைக்கு பிறகு சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது. 2019 தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெற்ற போது உடனடியாக கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்த சீன அதிபர் ஷி ஜின்பிங், 2024 தேர்தல் வெற்றிக்காக மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் தவித்தார். சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் சார்பில் மட்டுமே வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. வளர்ச்சி குறைந்த நாடுகளை தனது ஆதரவாளர்களாக மாற்ற நேருவின் பஞ்சசீல கொள்கையை முன்வைத்து அரவணைப்பதாக பாச கயிற்றை வீசியுள்ளார் ஷி ஜின்பிங். அதில் எத்தனை நாடுகள் அகப்படும் என்பது தெரியவில்லை. சீனாவில் சன்யாட் சென், மாசே துங்க் என பல இடதுசாரி தலைவர்கள் இருந்தும் முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பஞ்சசீல கொள்கையை முன்வைத்துதான் பிற நாடுகளை சீனா அரவணைக்க வேண்டியுள்ளது என்று நாம் பெருமைப்படலாம். ஆனால் நேருவை மேற்கோள் காட்டி சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசியிருப்பது ஏதோ அபாய எச்சரிக்கை என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். நமது பஞ்சசீல கொள்கையை சீன அதிபர் ஷி ஜின்பிங் பாராட்டியதை பார்க்கும்போது எதிரி நம்மை குற்றஞ்சாட்டினால் நாம் சரியாக செயல்படுகிறோம் என்று அர்த்தம். அதே நேரத்தில் எதிரி நம்மை பாராட்டினால் நாம் தவறு செய்துள்ளோம் என அர்த்தம் என்று சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் நிறுவனர்களில் ஒருவரான மாசே துங் கூறிய வரிகளே நினைவுக்கு வருகிறது.